பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். சுதந்திர தேசத்தில் நாம் வாழ்வது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, 73 ஆண்டுகள் ஓடிவிட்டது சுதந்திரம் பெற்று. 74வது ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். இந்த நாள் ஒரு சந்தோஷமான ஒரு நாள். நாம் எல்லாரும் தேச தலைவர்களோடு, தேசத்தின் மக்களோடு சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நாள். மட்டுமல்ல, இந்த நாளில்தான் நம்ம அதிகமாக நம்முடைய இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஒரு பக்கம் பாருங்கள், சுதந்திர தேசத்தில் சுதந்திரமாக பேசுகிறோம். பேச்சுரிமை, எழுத்துரிமை, எல்லா விதமான உரிமைகளும் நம்ம இந்தியாவில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். ஆனால் 73 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இந்தியா ஒரு வல்லரசாக முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்தியா எல்லா விதத்திலும், குறிப்பாக கம்ப்யூட்டர் துறையில், அகில உலகத்தையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு நம்முடைய தேசத்தின் தரம் உயர்ந்திருக்கிறது. இவையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கிறது. ஆனால் என்ன, 138 கோடி மக்களில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க எத்தனை கோடி மக்கள் இல்லை? என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலகத்திலேயே அதிக இளைஞர்கள் வசிக்கிற, வாழ்கிற ஒரு தேசம் நம்ம இந்தியா தான். அதாவது நான் நினைக்கிறேன் 60% வாலிபர்கள், வாலிப சகோதரிகள் வாழ்கிற ஒரு தேசம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நான் எப்போதுமே சொல்லுவேன், நான் இந்தியாவில் பிறந்ததற்காக நான் பெருமைப்படுகிறேன். ஏனென்று கேட்டால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இந்து தேசம் என்ற ஒரு அழகான பெயர் அங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, நம்முடைய தேசத்திற்கு அந்த 12 அப்போஸ்தலர்கள் ஒருவரை ஆண்டவர், அதிலும் நம்முடைய சென்னைக்கு ஆண்டவர் அனுப்பி வைத்திருக்கிறார். அப்போ பரலோக தேவனுக்கு இந்தியாவை குறித்த ஒரு பரம தரிசனம் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அல்லவா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, பல கலாச்சாரம், பல இனஜாதி மக்கள், பல மொழிகள் இல்லையா, பலவிதமான மதத்தை பின்பற்றுகிற மக்கள், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நம்ம எல்லாரும் ஒரே தேசத்தில் வாழ்வது ஒரு பெரிய ஒரு சகாப்தம் என்று சொல்லலாம். உதாரணமாக அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால், அமெரிக்கா பரப்பளவில் பெரிய தேசமாக இருந்தாலும், வடக்கிலிருந்து கிழக்கில், மேற்கிலிருந்து தெற்கில், எந்த மூலைக்கு போனாலும் ஒரே மொழி தான், ஆங்கிலம், ஒரே மொழி தான். ஆனால் இந்தியா அப்படியா? கொஞ்சம் தமிழகத்தை விட்டு அப்படி மேலே போனால் தெலுங்கு மொழி, இந்த பக்கம் கொஞ்சம் வந்தால் மலையாளம், கொஞ்சம் அப்படி போனால் கன்னடம், அதை விட கொஞ்சம் போனால் மராட்டி, இன்னும் கொஞ்சம் அப்படி போனால் குஜராத்தி, இன்னும் கொஞ்சம் போனால் ஒரியா, இன்னும் கொஞ்சம் போனால் ஹிந்தி, இப்படியே சொல்லிட்டு போகலாம்ல, எத்தனை மொழிகள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் நம்ம வாழ்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஜெபம் பண்ணலாமா? நம்ம தேசத்துக்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக, தேசத்தின் செழிப்புக்காக, தேசத்தின் பாதுகாப்புக்காக ஒரு சின்ன ஜெபம். அருமையான ஆண்டவரே, இந்த சுதந்திர நாளில் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துருக்கிற அந்த ஒரு எழுப்புதலுக்காக நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேசத்தின் செழிப்புக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம்ப்பா. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை நினைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஆண்டவரே கோடிக்கணக்கான சிறுவர்களை, சிறுமிகளை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, 50% அளவிட்டால் 60% கிட்டத்தட்ட இருக்கிற இளைஞர் சமுதாயம்
சமுதாயத்தை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தின் ஆண்டவரே, ஜனாதிபதி அவர்களுக்காக, பிரதமர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய சமாதானம் எங்கள் தேசத்தின் முழுவதுமாய் இருப்பதாக, காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை வருவதாக, ஆண்டவரே உம்முடைய சமாதானம் இருப்பதாக, ஆண்டவரே எங்கள் தேசத்திலே சமாதானமும் ஆண்டவரே சந்தோஷமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் எப்போதும் இருப்பதாக. சீக்கிரத்திலே நாங்கள் காணப்போகிற இந்திய எழுப்புதலுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய நாமத்தினால் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.